மேகங்களின் பரவுதல். மேகங்களின் பரவுதலையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் குமுறல்களையும் அறிய முடியுமோ? இதோ அதன் மேல் தம்முடைய மின்னலின் ஒளியை விரிக்கிறார், சமுத்திரத்தின் ஆழங்களையும் மூடுகிறார். அவைகளால் ஜனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னின்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அதனால் அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எழும்பப் போகிறதையும் ஆடுமாடுகள் அறியப்படுத்தும். எலிகு தேவனுடைய மகத்துவத்தை விவரிப்பதற்கு வானத்தில் உள்ள காரியங்களை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். மேகங்களின் பரவுதலையும் அவருடைய கூடாரத்தில் இருந்து எழும்பும் குமுறல்களையும் அறிய முடியுமோ என்று எலிகு யோபுவிடத்தில் கேட்கிறார். நம்மால் மேகத்தின் பரவுதலையும் வானத்தில் உண்டாகிற குமுறுதல்களையும் அறிய முடியாது. நம்முடைய அறிவு குறைவுள்ளது. அப்படிப்பட்ட நம்மால் தேவனுடைய நீதியின் கிரியைகளையும் அறிய முடியாது. தேவன் மனுஷருக்கு நடப்பிக்கிற கிரியைகளின் காரணங்களையும் நம்மால் அறிய முடியாது. மனுஷர் எல்லோரும் ஒரே மாதிரியாக ஒன்று போல் இருப்பதில்லை. மனுஷருக்குள் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கிறது. தேவன் மனுஷர் மீது நடப்பிக்கிற கிரியைகளெல்லாம் ஒரே மாதிரியாக ஒன்று போல் இருப்பதில்லை. தேவன் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் ஒவ்வொரு மனுஷருக்கும் தமக்கு பிரியமான கிரியைகளை நடப்பிக்கிறார். இதற்கான காரணத்தை மனுஷரால் அறிய முடியாது. தேவன் வானத்தில் மேகங்களை பரப்பியிருக்கிறார். இது மனுஷருக்கு நன்மையாய் இருக்கிறது. சூரிய உஷ்ணம் பூமியில் உள்ள நம்மீது நேரடியாக படுவதில்லை. வானத்தில் உள்ள மேகமானது நமக்கு ஒரு குடையை போல விரிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நாம் சூரியனின் உஷ்ணத்திற்கு தப்பி மேகத்தின் நிழலில் இருக்கிறோம். பூச்சக்கரத்தில் வாசமாய் இருக்கிறவர்களும் தேசத்து குடிகளுமாகிய நீங்கள் எல்லோரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் போது பாருங்கள், எக்காலம் ஊதப்படும் போது கேளுங்கள். நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலைப் போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தைப் போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணாக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஏசாயா 18:3-4. சில சமயங்களில் மேகத்தினால் நமக்கு நன்மை உண்டாகாமல் தீமை உண்டாகிறது. கிரகண காலங்களில் பூமி இருளடைகிறது. சூரியனுடைய வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு மேகம் நமக்கு தடையாக இருக்கிறது. நம்முடைய பாவம் மேகத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஏசாயா 44:22. தேவனுடைய மகிமை பிரகாசத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பாவம் மேகத்தைப் போல தடையாக இருக்கிறது. மேகம் இருளாயிருந்தாலும் தேவன் அந்த மேகத்தின் மேல் தம்முடைய மின்னலின் ஒளியை விரிக்கிறார். மேகம் காரிரளைப் போல இருந்தாலும் கர்த்தரோ தம்முடைய வல்லமையினால் மேகத்தில் இருந்து மழையை பெய்யச் செய்கிறார். சமுத்திரத்தின் ஆழங்களை தண்ணீரினால் மூடுகிறார். மழை எப்போதும் ஒன்று போல் பெய்வதில்லை. சில சமயங்களில் பெருமழை பெய்து பெருவெள்ளம் உண்டாகி மனுஷரை அழித்து போடுகிறது. சில சமயங்களில் போதுமான அளவு மழை பெய்து அது பூமியை நனைக்கிறது, பூமி செழிக்கிறது, தானியங்கள் வளர்கிறது. தேவனே மழையை ஆளுகை செய்கிறார். தேவனே மலைகளால் ஜனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை எலிகு யோபுவிடம் சொல்லும் போது அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னின்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அதனால் அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எழும்ப போகிறதையும் ஆடுமாடுகள் அறியப்படுத்தும் என்று சொல்கிறார். தேவன் மேகத்தின் மேல் தம்முடைய மின்னலில் ஒளியை விரிக்கிறார். தாவீது தேவனை பற்றி சொல்லும் போது தேவன் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியில் இருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல் இருப்பார் என்று சொல்கிறார். 2 சாமுவேல் 23:4.